ओम शांति। राजयोग ध्यान सीरीज़ नाम इनक सुयतिन मीदु ताने एप्पडी मदिप्पै अधिगरित्तु कुल्वदु इन्द ध्यानतिन मूलमाग नमक्कुल्ल नम्मीदु मदिप्पै अधिगरित्तु कुल्लाम। வழக்கம் போல தன்னை தனிமைப்படுத்திக்கலாம். எந்த ஒரு தொல்லைகளும் சுற்றி இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே போல மனதையும் ஒருமுகப்படுத்தும் அளவிற்கு நம்ம ஒரு நல்ல சூழ்நிலையில் உட்கார்ந்துக்கலாம். மற்றவர்கள் நமக்கு மதிப்பு கொடுக்கும்போது நாம் மிகவும் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றோம். நம்மை நாமே அந்த ஒரு நொடி உயர்த்திக்கிறோம். இப்ப நாம மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நமக்கு நாமே அந்த மதிப்பை எவ்வாறு கொடுத்து கொள்ளலாம், நம்மை முதல் நாமளே நமக்கு முதல்ல மதிப்பை கொடுப்பதற்காக தெரிஞ்சுக்கலாம். பாபா நமக்கு நிறைய சுய மரியாதைகளை கொடுத்துருக்காரு. அந்த சுய மரியாதைகளின் அனுபவம் செய்யலாம். இப்ப ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் அழகாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கலாம். இவ்வளோ உயர்ந்த சுயமரியாதை இது. பாபா, என்னுடைய உண்மையான ரூபத்தில் எனக்கு காட்டியிருக்காரு. இந்த உண்மையான ரூபத்தில் நான் கொஞ்ச நேரம் நிறைச்சிருக்கேன். நான் அழிவற்ற ஆத்மா. நல்லா உணரலாம். இந்த உடல் அழியக்கூடிய உடல், ஆனால் நான் ஆத்மா. எந்த விதத்திலும் அழிக்க முடியாத ஆத்மா. இதை ஆழமாக உணரும் பொழுது நமக்கு நாமளே மதிப்பை கொடுத்துக் கொள்கின்றோம். இன்னொரு சுயமரியாதையில் நம்ம நினைச்சிருக்கலாம், நான் பரமாத்மாவின் கண்ணின் மணி, பாபாவின் கண்ணின் மணி. இதை நல்லா அனுபவம் பண்ணலாம். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு இறைவன், முழு உலகமே தேடிட்டு இருக்கக்கூடிய தந்தை, அவருடைய கண்களில் நான் மணியாக இருக்கேன்.
பரமாத்மாவின் கண்களில் நான் மணியாக இருக்கும் ஆத்மா. இந்த சுயமரியாதையில் நாம் நிலைத்திருக்கலாம். பாபாவுடைய கண்ணுக்குள்ள இந்த ஆத்மா பிரகாசமா இருக்கிறத அனுபவம் செய்யலாம். நான் தாமரை மலருக்கு சமமாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஆத்மா. பாபா எனக்கு இந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்துள்ளார். இந்த தாமரை மலர் எவ்வாறு தான் இருக்கும் சேற்று பகுதியிலிருந்து விடுபட்டிருக்கின்றதோ, அதே போல் நான் ஆத்மா என்னை சுற்றி இருக்கக்கூடிய பந்தனங்களில் இருந்து விடுபட்டு வாழ்கின்றேன். அனைவருக்கும் அன்பாகவும் அவர்களிலிருந்து விடுபட்டும் இருக்கின்றேன். இந்த ஒரு சுயமரியாதையை நம்ம அனுபவம் செய்யலாம். தாமரை மலருக்கு சமமான ஆத்மா நான். இது போல பாபா நமக்கு பல சுயமரியாதைகளை கொடுத்துருக்காரு. எப்ப நம்ம இந்த சுயமரியாதைகள்ல நினைச்சிருக்கோம், தனக்கு தானே மரியாதையை கொடுப்பதற்கு சமமாக இருக்குது. பாபா முன்னாடி இப்ப நம்ம போகலாம். இந்த உடல்ல இருந்து ஆத்மா விடுபட்டு ஒளி நட்சத்திரமாக மாறி என்னுடைய சொந்த வீடான பரந்தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் என்னுடைய உண்மையான ரூபத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த செம்பொன் நிறமான உலகத்தில் நான் ஆத்மா. நான் யாராக இருக்கின்றேனோ, நான் எப்படி இருக்கின்றேனோ, அப்படியே என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். பாபா என்னை எவ்வாறு நான் யாராக
எப்படி இருக்கின்றேனோ அப்படியே ஏற்றுக்கொண்டதை போல. இப்பொழுது நான் என்னையே ஏற்றுக்கொள்கின்றேன். சுயம் பகவானின் நேரடி குழந்தையாவேன். எனக்கு நானே மதிப்பளித்துக் கொள்கின்றேன். பாபாவிடமிருந்த அன்பினும் கஜானாவை எனக்குள் நிரப்பிக் கொள்கின்றேன். பாபா, இந்த முழு உலகமும் என்னிடம் ஏதேதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுடைய குழந்தை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் அதிகாரி குழந்தையாகி உங்களிடம் இருக்கும் அனைத்து கஜானாக்களையும் எடுத்துக்கொண்டு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வழங்குகின்றேன். பாபாவின் குழந்தை நான், இறைவனின் குழந்தை நான், அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு பாபாவிடமிருந்து எனக்கு தேவையான அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். நான் பிறருக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய சுய மரியாதை உயர்கின்றது. என்னை பற்றி நானே உயர்ந்தவனாக கருதுகின்றேன். பாபாவின் கஜானா எப்பொழுதும் திறந்துள்ளது. அளவற்றது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் எப்பொழுது பாபாவிடமிருந்து இந்த அளவற்ற சக்திகளை, கஜானாக்களை எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவிற்குள் நிரம்ப நிரம்ப என்னிடமிருந்து பூமியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அதே சக்தி அதிர்வலைகளின் மூலமாக சென்று கொண்டே இருக்கின்றது.
பல கோடி ஆத்மாக்களுக்கும் நான் பரமாத்மாவின் பொக்கிஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஒருபுறம் பாபாவிடமிருந்து இந்த எல்லையற்ற கஜானாக்களை வாங்கிக் கொண்டே இருக்கின்றேன். மற்றொரு புறம் என்னுடைய நெற்றியிலிருந்தும் என்னுடைய கண்களில் இருந்தும் இந்த அனைத்து சக்திகளும் பூமியில் இருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சென்று கொண்டே இருக்கின்றது. இதில் பல குழந்தைகள் மதிப்பு கிடைக்காததால் மனமுடைந்து இருக்கின்றனர். அத்தனை குழந்தைகளுக்கும் நான் இப்பொழுது சுய மரியாதைக்கான சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இந்த யோக சக்தியின் மூலமாக என்னையும் மிக மிக சக்திசாலியாக உணர்கின்றேன். பிறருக்கும் இந்த சக்தியை கொடுத்து அவர்களையும் சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டுள்ளேன். இந்த யோக பலம் என்னை முழுமையான ஆத்மாவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. எனக்குள் என்னென்ன குறைகள் இருக்கின்றனோ அவை அனைத்துமே இப்பொழுது இந்த யோக பலத்தின் மூலமாக முடிந்து விடுகின்றது. ஆத்மாவிற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் இப்பொழுது என்னுடைய அப்பாவிடமிருந்து வாங்கிக் கொண்டுள்ளேன். பாபா எனக்கு கொடுத்துள்ள பல்வேறு சுய மரியாதைகளை நான் நினைத்து பார்க்கின்றேன்.
இந்த ஒவ்வொரு சுய மரியாதைகளிலும் இப்பொழுது நான் சிறிது நேரம் நினைத்திருக்கின்றேன். இதை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். பாபாவின் பார்வை தொடர்ந்து என் மீது இருப்பதை நன்றாக உணர்கின்றேன். இந்த முழு உலகம் என்னை எப்படி நினைத்தாலும் சரி, ஆனால் நான் பாபாவின் பார்வையில் இருக்கின்றேன். ஸ்ரீ பகவானின் பார்வை என் மீது பட்டுவிட்டது. யார் மீது பரமாத்மாவின் பார்வை பட்டுவிட்டதோ அவர்கள் இந்த முழு உலகமுமே வியக்கும்படியான பல காரியங்களை செய்கின்றனர். இது பரமாத்மாவின் மகா வாக்கியமாகும். நான் என்னுடைய சுய மரியாதையில் நிலைத்திருக்கின்றேன். பாபாவின் பார்வையில் பட்ட நான் விஸ்வ நன்மையின் காரியத்திற்காக நான் பல விஷயங்களை செய்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் பாபா பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஆன்மீக பாதையில் அடுத்தடுத்து முன்னேறுவதற்காக வழியை வகுக்கின்றார். அதற்கான சரியான பாடத்தை கற்பிக்கின்றார். இதுதான் பாபா எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசாகும். பரமாத்மாவின் பரிசை மட்டுமே எதிர்பார்த்து நான் இந்த பூமி எனும் நாடக மேடையில் பல காரியங்களை செய்கின்றேன். பாபா எனக்கு
ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்து சக்திகளையும் வரதானங்களையும் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார். சுயம் பகவான் என்னுடைய செயல்களை பார்த்து அவருடைய சக்திகளை கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு மதிப்பு கொடுக்கின்றார். ஆத்மீக தந்தையின் மதிப்பை பெற்ற நான் தானாகவே முழு உலகின் மதிப்பையும் பெற்று விடுகின்றேன். பாபாவிடமிருந்து நான் பலவற்ற சக்திகளை நிறைத்துக் கொள்கின்றேன். யாரிடமிருந்தும் எந்த ஒரு மதிப்பையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து பரமாத்மாவின் காரியத்திற்காக அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றேன். பாபா கிட்டிருந்து பல விதத்துல கிஃப்ட் கிடைச்சிட்டே இருக்கிறத அனுபவம் பண்ணலாம். விதவிதமான பரிசுகளை பாபா கொடுத்துட்டே இருக்காரு. என்னுடைய சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து என் சுய மதிப்பை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றேன். தொடர்ந்து பாபா கிட்டிருந்து இந்த சர்வ சக்திகளை வாங்கிட்டே இருக்கலாம். மேலிருந்து நான் ஆத்மா, என்னுடைய உடலை நோக்கி கீழே வருகின்றேன். உடலின் இரு புருவங்களுக்கு நம் மத்தியில் ஆத்மாவாகிய நான் சுய மரியாதை எனும் சிம்மாசனத்தில் அமர்கின்றேன். நான் ஆத்மா, சுய மரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா, பாபாவின் செல்லமான குழந்தை நான்,
பாபாவிற்கு. மிகவும் பிடித்தமான குழந்தை நான். ஓம் சாந்தி.